ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் இதான செவ்வாய் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்களோரையும் பேச ஆரோக்கியத்துடன் இருக்க வச்ச கடவுளுக்கு மறவாது நன்றி தன பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதார வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்று நான் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இருந்த சில நேரம் 8:02 அது லண்டன் நேரம். இனி ஐரோப்பிய நாடுகளில் 9:02. இன்று 9ஆம் தேதி இல்லையா, ஏன் 6 வந்தது, 9ஆம் தேதி 4ஆம் மாதம் 2024 மற்றும் ஒரு அழகிய செவ்வாய் காலை இன்னிலரை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வளமை போலவே அனைத்து நிகழ்ச்சிகளும் இன்று இடம்பெறுகின்றது. சிந்தனை நேரம் பொருட்சொல் இன்றைய நாளுக்கான பாமுக பொருட்சொல்லாக கடை வருகின்றது. அதனைத் தொடர்ந்து தினக்கவி இருக்கின்றது, பன்மொழி கற்பம் இருக்கா இல்லையா பார்க்கின்றேன். மற்றும் சிவதர்சனி அவர்களோடு வருகின்றார் கேள்விச்சர நிகழ்ச்சியோடு. தொடர்ந்து பஜிதாவின் நிகழ்வு இடம்பெற்று கொள்ளும். அதற்கிடையில் சேகரின் நிகழ்வு இருக்கா இல்லையா தெரியவில்லை, பார்க்கலாம். ஒரு முறை இருக்கின்றதா பார்த்தீங்களா யாராவது? சரி, பார்த்துக்கொள்வோம். அதனை தொடர்ந்து பஜிதாவின் நிகழ்வு இருக்கின்றது, ஊரோடு விளையாடு தோப்போடு வஜிதா மூமாட் வாணியருக்காருக்கு மன்னிப்புடன் வாழ்வுடன் மண் நிகழ்ச்சி சுக இனம் காரணமாக இன்றும் தவிர்க்கப்படுகின்றது. சரி, ஆகவே இன்றும் தவிர்க்கப்படுகின்றது. சேகர் பக்கமாக பொருட்சொல் என்ன, இன்னைய நாளுக்கான பொருட்சொல் கடை கானா தவிர்க்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் நாங்கள் தமிழில் பேசிக்கொள்ளலாம் அல்லது வஜிதா அந்த நேரத்தை எடுத்து தனது நிகழ்ச்சியை செய்து கொள்ளலாம். ஆரம்பமாக இந்த நேரம் ஆரம்பித்து வைப்பதற்கு வேலுப்பிள்ளையர்கள் வணக்கம் பாருங்கண்ணா. இனிமையான காலை வணக்கம் நமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகன். இப்படி நலமாக உற்சாகமாக இருப்பீங்களா? நல்லா உற்சாகம். நீங்கள் நாங்களும் சகோதரி அதே நலம் உற்சாகமாக இருக்கோம் சகோதரி. நன்றி. அப்படியே இதற்கு அணிந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களோட பாமத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனையும் அவர் தம் துணைவியார் நமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவளது செல்ல மகளையும் மற்றும் பாமத்து கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்றெல்லோரையும் இயேசப்பாதாமே நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்து சொல்லிக்கொண்டு கண்டலிருந்து கடவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ நஜினத்துறை இலக்கன் சௌகரி 241 சொல்லிக்கொண்டு அப்பனே உங்களுக்கு நன்றி சொல்ல தொடர்ந்தாப்பன் இந்த நாளை கணத்தமைக்காக அப்படி உங்களுக்கு பிள்ளைகள் வெளியில் எந்தெந்த வாகனங்களை வெளியில் சென்று எடுக்காரோ சென்று கொண்டிருக்காரோ அவர்களோடு உங்களோட சமூகம் கூடவே செல்ல வன்மொழி ஜபிக்கிறேன் தாப்பனே. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறன் மூலம் எந்த விதமான ஆபத்துக்களோ ஒவ்வொருவரையும் இறகளால் மூடி பாதுகாப்பாக வழி நடத்த வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் வழி வருமைக்காகவும் வழியெடுத்த பொறுமைக்காகவும் மீண்டும் உங்களை கோடான கொடி அனுசரித்து தாப்பனே. மற்றும் தகப்பனே குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிகளை பிள்ளைகளுக்குல குடும்ப உறவுகளுக்க உழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத அசுத்த ஆவிகளை வல்லமை உள்ள கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் சோதனன் தாப்பனே. குடும்பங்களை ஆசிர்வதிங்க வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன். சோதனை நேற்றி அந்த தொடர்ச்சி அப்போஸ்தலனுடைய நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 15-25 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள், அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாயிருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவரை கண்டு பிரமித்தார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவள் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்துக்கு போனாள். பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து
சிவருக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல. ஏனோது அவனை தேடி காணாமற் போன போது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதேயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். அக்காலத்திலே ஏதோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாயிருந்தார். தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவரிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாத்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள். குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவர் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவரை அடித்தார். அவர் புழுப்புழுத்து இறந்தார். தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டி கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டி கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். நாளைக்கு சௌகரிய 13 அதிகாரம் தொடங்கும்னு சொல்லிக்கொண்டு ஒரு பாடம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையமக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையமக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீரே எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீரே நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா ஒப்பு கொடுத்தீரையா உம்மையமக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக உம்மை சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட உமக்காய் வாழ்ந்திட ஆமீன். நன்றி வணக்கம் சௌதரி. மிக்க மிக்க நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அடுத்ததாக ஜேம்ஸ் ஹாரிசன் அவர்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுக்கவா? சரியா, யாராவது வரலாம். ஜேம்ஸ் ஹாரிசன் என்ன வாருங்கள். வணக்கம். மியூட் அடுங்கண்ணா, மியூட் அன்மியூட் பண்ணுங்கண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள். இந்த நாளிலே இறையாட்சியும் இறையருளும் நிறைந்திருக்க திரையிலே இசைந்து சென்ற திரு வாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் மற்றும் இசையவிருக்கின்ற திருமதி ஜியானடேசன், திருமதி நெவிஸ் பேரிஸ் அவர்களையும் இதனை நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கும் இதிலே உறவாகி நிற்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறையாட்சியின் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவனை நாம் எங்கே காண முடியும்? இன்னொரு வழி இருக்கிறது, அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது நம்முடைய கத்தோலிக்க ஆலயங்களிலே உள்ள பாடல், உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம்.
எங்கே உறவாகி இருக்கின்றார்களோ அங்கேதான் இறைவன் இருக்கின்றார். உலகாளும் தேவன், நெறிவாளும் இதயம் தெய்வம் தரிசனம். உலகெல்லாம் இறைவன் நெறியாகி இருக்கிறான். நாம் மதங்களினாலே பிரிந்திருக்கின்றோம் என்பது ஒன்று இருக்க, அந்த மதங்களும் மதங்கள் தேடுகின்ற ஒரே இறைவனிலே நாம் இறைவனுடைய அருளை காண முடியும். மறை வழியில் வளரும் இல்லங்கள் எல்லாம் தெய்வம் தரிசனம். வேதமாக இருக்கலாம், சைவமாக இருக்கலாம், இஸ்லாமாக இருக்கலாம், மறை வழியிலே வளரும் பொழுது அங்கே அன்பிருக்கிறது, அங்கே தெய்வம் தரிசனம். நிறைவோடும் மலரும் உலகங்கள் உயிர்த்தால் தெய்வம் தரிசனம். அன்பாகி அன்பில் நிலையாகும் நெஞ்சில் தெய்வம் தரிசனம். மெய்யாகி பொய்மை பழி தீர்க்கும் நெறியில் தெய்வம் தரிசனம். ஒளியாகி உலகில் இருள் போக்கும் பணியில் தெய்வம் தரிசனம். தணலாகி நீதி நெருப்பாகும் செயலில் தெய்வம் தரிசனம். அடுத்தடி, மதம் யாவோ மனித இனபேதம் ஒழித்தால் தெய்வம் தரிசனம். நாங்கள் மதம் என்ற பேரிலே, மறை என்ற பேரிலே மதமாகி நிற்கின்றோம். அந்த மதத்தை, அந்த மதம் இனபேதத்தை ஒழித்தால் அங்கே தெய்வம் தரிசனம். சம தர்மம் ஓங்க ஓயாது உழைத்தால் தெய்வம் தரிசனம். உரிமைகள் காக்க உயிர் தியாகம் செய்தால் தெய்வம் தரிசனம். இறையரசின் கனவு நனவாகி விடிந்தால் தெய்வம் தரிசனம். இதனை வாயாலே சொல்லும் பொழுது விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் ஒரு இசையோடு சேர்க்கின்றேன், பாருங்கள். உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம். உலகாளும் தேவன் நெறியாளும் வகையில் இத்தெய்வம் தரிசனம். மறை வழியில் வளரும் இல்லங்களெல்லாம் தெய்வம் தரிசனம். நிறைவோடு மலரும் உலகங்கள் உயிர்த்தால் தெய்வம் தரிசனம். நாம் மதங்க மறைகள் மதங்களாகி பிரிந்து நிற்காமல் அனைத்தும் காட்டுகின்ற இறைவனை தேடி நாம் செல்லும் பொழுது அன்பு அங்கே நிறைந்திருக்கும். இந்த அன்பினாலே பணி செய்பவர்கள் பலர் இந்த பணியிலே நாம் இசைந்திருக்கும் போது அங்கே இறைவனை காண முடிகிறது. அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் தந்து எனக்கு அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும். இந்த வேளையிலே இறையாட்சியின் சிந்தனைகளில் இசைந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இன்றைய தினத்திலே பிறந்த தினம், மகிழ்வான தினம், மற்றும் இறந்தவர்களுக்காக இறைவேண்டல் செய்கின்றவர்கள், இன்றைய தினத்திலே என்னுடைய ஒரு பிள்ளை, என்னுடைய பிள்ளை என்னை வந்து பார்க்குமா என்று ஏங்குகின்ற முதியவர்கள், ஒரு தொலைபேசி அழைப்பு அதற்காக ஏங்கி இல்லாமல் வாசலிலே காத்து நின்று அழுது கொண்டு செல்லுகின்றவர்கள், இன்றைய தினத்திலே இந்த தளத்திலே பணிபுரிகின்றவர்கள் ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவருக்காகவும் இறை வேண்டல் செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இதை நெறிப்படுத்தும் தங்களுக்கும் தங்கள் நிறுவனத்திற்கும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். பிலிப் சார் வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே. உற்சாகமாக மகிழ்வாக இருக்கலாம். உற்சாகம், நன்றி, வாருங்கள். ஆமா, நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு நற்சிந்தனை தந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு என்னுடைய 1374 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய திருப்பாடல் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் என்கிற திருப்பாடல் 93. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொறியாக அல்லேலூயா அல்லேலூயா,
மானுட மகனின் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அவர் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம் புனித ஜோவான் எழுதியது, அதிகாரம் 3 திருவசனங்கள் 7 15 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமுடன் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகின்றது, அதன் ஓசை உமக்கு கேட்கின்றது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ராயேல் மக்களிடையே போதகராய் இருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகின்றோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கின்றோம், எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கின்றேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும் போது எப்படி நம்ப போகின்றீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானுட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல் மானுட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதலும் நற்செய்தி கிறிஸ்துவேயும் மற்றும் புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, தன்னிடம் நம்பிக்கை கொள்ளும் இவரும் நிலை வாழ்வு பெறுவர் என்றார் இயேசு. நிலையான வாழ்வு என்றால் என்ன? ஒருவர் நிலையான வாழ்விற்குள் எப்படி நுழைய முடியும்? அது எப்படி ஒருவருக்கு அமையும்? அது எப்படி இருக்கும்? அதை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? இப்படி பலவாறான கேள்விகள் நிலையான வாழ்வை பற்றி இயல்பாகவே எழக்கூடிய ஒன்று. கற்பனைக்கு எட்டாத ஒன்றை எண்ணுவதற்கே நம்மால் முடியாத போது அதை எப்படி நம்மால் ஆராய முடியும்? அப்படி ஆனால் நிலையான வாழ்வு என்று இயேசு கூறுவதை நம்மால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இன்றைய இறை வார்த்தைகள் நம்மை சோதித்து பார்க்க நம்மை அழைக்கின்றது. நிலையான வாழ்வு என்பது ஒரு உறவு நிலை. உறவு என்ற ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளாக நாம் இப்போது இருப்பது போல் அடைந்து கிடப்பதில்லை. நமது பார்வை மாற்றம் பெறுகின்றது, நமது சிந்தனை பரந்துபட்டதாக மாறுகின்றது. எதிர்மறையான சிந்தனைகள் கருத்துக்களை விளக்கி அனைவரையும் சமமாக பாவிக்கும் எண்ணம் நமக்கு தோன்றுகின்றது. நமக்கு எதிரிகளே கிடையாது, நாம் யாரையும் எதிரிகளாகவே பார்ப்பதில்லை. அப்படிப்பட்ட வாழ்வை வாழ்வதுதான் நிலை வாழ்வு. நாம் இறந்த பிறகுதான் வாழ்வை பெற வேண்டும் என்பதில்லை. உயிரோடு இருக்கும் போதே நமது சிந்தனை சொல் செயல் பரந்துபட்டதாக இருக்க வேண்டும். எல்லா உயிரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்குள்ளாக குடிகொள்ள வேண்டும். அதற்கு இறை நம்பிக்கை விசுவாசம் நமக்கு அவசியம். கடவுள் தரும் அருளை கேள்விக்கு உள்ளாக்காமல் உள்ளாக்கினால் நாமும் நிக்கதேமுவைப் போல எல்லாவற்றையும் தவறாகவே புரிந்து கொள்வோம். இறை நம்பிக்கையை எமில் வளர்த்தி கொள்ளும் போதுதான் நிலை வாழ்வு என்பதின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். தொடக்க காலத்தில் வாழ்ந்த ஆதி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு பின் இறை நம்பிக்கை கொண்டவர்களாய் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அனைவரின் உடைமைகளுக்கும் அவர் அனைவருக்கும் பொதுவாயிருந்தது. பரந்த மனப்பான்மையும் நல்லெண்ணமும் கொண்ட அவர்களின் வாழ்வையும் இன்று நம் வாழ்வையும் ஒப்பிட்டு பார்ப்போம். இயேசுவை நம்பிய அவர்களில் இருந்த ஒற்றுமை உணர்வு இன்று நம்மில் இருக்கின்றதா? இன்று நாம் நமது உறவுகளுடன் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம்? ஒருவர் ஒருவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? பகைமை, போட்டி, பொறாமை, வஞ்சம் கொண்டு சண்டை, சச்சரவு, பிரிவுகள், பிளவுகள் என்று அனைத்து தீமைகளும் தன்னுள்ளே கொண்டு வாழ்வதால் தான் இந்த உலகம் அமைதி இழந்து தவிக்கின்றது. மற்றற்ற வாழ்வு எப்போதும் எம்மில் வருமோ அப்போதுதான் நாமும் நிறைவாழ்வில் அருளை பெற முடியும். புனித ஜோவானின் தீமையை பின்பற்ற வேண்டாம்,
நன்மையையே பின்பற்றும் நன்மை செய்வோர் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் என்னும் இந்த அறிவுரையில் படி வாழும் வாழ்க்கைக்கு ஒரு மறுபிறப்புக்கு சமம். இந்த பிறப்பு ஒரு நாள் ஒரு முறை ஒருவருடைய வாழ்க்கையில் நடைபெறுவதல்ல. ஞானம் ஞானத்தின் நீர் ஞானஸ்நானத்தின் நீராலும் தூய ஆவியாலும் திருமுழுக்கு பெறுவோம். மறு பொறுப்படைந்தோம். தினமும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நற்செயல்கள் புரிந்து புதிதாக மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்க வேண்டும். மண்ணுலகு சார்ந்து வாழாமல் விண்ணுலகு சார்ந்தவர்களாய் வாழவும் தூய ஆவியில் புது புறப்படைந்து விடுதலை அனுபவம் பெறுவோம். இயேசுவே, நீர்தாமே எம் வாழ்வில் எல்லாமும். உம்மை அடைந்தாலன்றி நாங்கள் அமைதி காண போவதில்லை. உயிரின் வாழ்க்கையில் எங்களை வழிநடத்தும். உலகில் அமைதி நிலவ, மக்கள் ஆறுதல் அடைந்து நலம் பெற்று வாழ, இறந்த ஆன்மாக்கள் அமைதியில் இழைப்பார உமது அருளை இணைஞ்சுகின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கமும் கரங்களினாலே ஆமேன் என்று வேண்டிக் கொண்டு தமிழாலும் புகழ் பாடி தேவா நாட்டின வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. இனை சூழும் துன்பங்கள் கணையாக வரும் போது துணையாகி இணையாழ்வா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா. என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. உலகெல்லாம் இருளாகி உடனுள்ளோர் சென்றாலும் வழிகாட்டு மொழியானவா. நீதானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீதானே, நீதானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீதானே. நாதா உன் புகழ் பாடுவே, என்னை நாளெல்லாம் நீயாடுவா. தமிழால் உன் புகழ் பாடி தேவானத்தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா என்று வேண்டிக்கொண்டு திருமதி வாணிமோகன் அவர்களே, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதிலே இந்த இறை வேண்டும் இந்த சிந்தனை நடந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாளை இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்த செலுத்தி மேம்பட்டு ஒன்று வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த நாளில் வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவரோடு எதிர்பார்த்தபடி உங்களிடம் நன்றாக விடைபெறுகிறேன். திருமதி வாணிமோகன் அவர்களே நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். சாரே ஜானட் சாரர்கள் வணக்கம். பாருங்கள் இனிய காலை உற்சாக வணக்கம் கலைவாணி மூனுக்கு, நடாமூனவர்களுக்கு, அனைத்து பாமூர்களுக்கும் இந்த காலை வணக்கத்தை கிறிஸ்துவாசுடன் குறிக்கொண்டு அன்னஞ்சியும் என்று ஜியானடிசம். இன்று பாஸ்கா காலத்தின் ரெண்டாம் ஞாயிறும் ரெண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை 7043 ஆக்கம். கிறிஸ்த நற்சந்தனை. கடவுளுடன் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வை பெறுவர். நம்பிக்கை வாழ்வின் அச்சாணி. நம்பிக்கை இழந்தவன் வாழ்வை இழந்து விடுகின்றான். நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டிய மூன்றாம் கை. அதை நாம் இழந்துவிட்டால் நாம் வெற்றுக்கை. நம்பிக்கைகள் பலவிதம். அதில் சீடர்களின் நம்பிக்கை ஒரு விதம். நாங்கள் காண்பவற்றையல்ல, நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கின்றோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை என நிலையான ஒன்றின் மீது நம்பிக்கை கொள்கின்றனர். இப்படி நம்பிக்கையை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கோணத்திலும் வெவ்வேறு நிலையில் பார்க்கின்றான். உதாரணமாக இஸ்ராயேல் மக்களின் நம்பிக்கை உலகப் பொருட்கள் மீது இருந்தது. அதனால் தான் இறைவனை பின்தொடர்ந்தனர். நமது நம்பிக்கையில் பணம், பதவி, பட்டம் நமது திறமைகள் மீது இருக்கின்றதா அல்லது நம்மை நன்றாடும் வாழ்விக்கும் கடவுள் மீது உள்ளதா? போலி நம்பிக்கையின் மீது அல்ல, குறை நம்பிக்கையிலும் அல்ல, வாழ்வதரும் இறைவனின் நம்பிக்கையை நாம் கொள்வோம். நிலை வாழ்வை பெறுவோம். இறைவனை நம்புவோம். அவரின் ஆசியை பெறுவோம். உன்புகளை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா.
இன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணுயர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். அன்பு என்னும் அமுதத்தினை நான் அருந்திட எனக் களிப்பாய். உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அணைந்திருப்பாய். உன்புகளை பாடுவது என் வாழ்வின் இன்பமையாம். உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையாம். பல்லுயிரை படைத்திருப்பாய், என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாயும்? அன்பிற்கு அடைக்கந்தாள் ஒன்று இல்லை என உணர்ந்தேன். உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உன்புகளை பாடுவது என் வாழ்வின் இன்பமையாம். உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. வணக்கங்கள். மிக மிக நன்றி. வணக்கம் ஞானசன் அவர்களே, தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். மும்மத சிந்தனை நேரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உறவுகள் இணையும் நேரம் இந்த நேரம். நேரம் 8:28. அல்லாவிட்டால் பொது சிந்தனைகள் காலை நேரத்தில் வந்து போன பொது சிந்தனைகள் இருப்பேன். அதனை வந்து அணைக்கும் நேரம் இதுவாக இருக்கின்றது. நேரம் லண்டனில் 8:28. நம்ம நாங்கள் எழுந்திருப்பது சிந்தனை நேரத்தோடு. இன்று பயணம் பகிர்வோம். யார் வருகின்றவர்? யானே யாழ்ப்பாண அச்சுவேலியில் இருந்த ஒரு செய்தியாளர் ஒருத்தர் வர்றார். அவர் பரதன் அண்டு பேர் பரதன் கந்தசாமி பரதன் அண்டுறார். அவர் ஒரு செய்தியாளராக இருக்கிறார். அங்கே வடபிராந்தியத்து ஒரு செய்தியாளராக இருக்கிறார். பத்திரிகை நூல்களாக இருக்கிறார். அவர் பகிர்ந்து கொள்ளுது. சரியா, எப்படி படிச்சிங்க? வர ஃபேஸ்புக்கில் வாதிச்சேன். நான் ஃபேஸ்புக்கில் வலைதளையும் மறைஞ்சு கொண்டு பேர் நல்ல கருத்துக்களை தந்து கொண்டிருந்தார். அப்போ நான் அவருக்கு அடித்து கேட்டேன். செய்தியெல்லாம் போட்டு கொண்டு இருப்பார். ஸ்லோல டாக்டர் செய்திகளெல்லாம் ஃபேஸ்புக் மூலம்தான் நான் தான் எடுத்தேன். சரி, 30 வயசுகளாக மாறும்போது 33 வயசுகளாக மாணவர்களாம். சரி, அதெல்லாம் நேரம் மாறும். 30 இடம்பெறுகின்றது. உறவுகள் அந்த நேரத்தில் இணைந்து நன்றி. வஜிதா மோமட்டர்கள் வாங்க. வணக்கம். இப்பதான் வந்தார். வந்ததும் சத்தம் இல்லை. வணக்கம் வஜிதா முகமட் அவர்களே. இங்க சரியான காத்து வாங்க. இங்கேயும் தான் மழை குணமா இருக்கு. இங்க அதே நிலைமைதான். பழைய காலையில ஒரே இருட்டா இருக்குது. பயங்கரமா இருக்கு. 2 மணிக்காலமா வீசிக்கிட்டே இருக்குது காத்து. பயங்கரமா இருக்குது காத்து. எங்க சூறாவளி அடிக்குதோ தெரியாது. தெரியல. வணக்கம் ஜிதா. சூரியகிரணம் தானே நேற்று? சூரியகிரணம் என்று சொல்லிச்சுன்னா அதில் மாற்றங்கள் இருக்கா? தெரியல. வஜிதா என்னத்துக்கு வந்தீங்க? சரி, நரவுக்கு வர. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாளைக்கு பெருநாள். இன்றைக்கு எங்களுக்கு 30 நோன்பை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம். இலங்கையில் வியாழக்கிழமை பெருநாளாக இருக்கிறது. சவுதியில் பிறை தென்படவில்லை என்று பள்ளிவாசலில் அறிவித்திருந்தார்கள். அப்ப நீங்க அதை பார்த்து நீங்கள் சவுதி தான் எங்களை பக்கம் வரும். என்ற மனுத்தியாலம் அங்க கூட தானே எங்களுக்கு இப்போ 8:30 மணித்தியாலம் நோன்பு திறக்கிற நேரமாக இருக்கிறது இங்கே.
அந்த அறிவித்தல் எப்படி அறிஞ்சு கொள்வீங்க? 8:30 எப்படி அறிஞ்சு கொள்வீங்க அந்த இப்ப நாளைக்கு இன்றைக்குன்றத? அது இந்த அந்த இதுக்கு தானே அந்த அல் ஜசீரா தொலைக்காட்சி அதுல சொல்வார்கள். அடுத்தது பள்ளிவாசல் எல்லாரும் வைப்பார்கள். பள்ளிவாசலோட நாங்க இணைப்பா இருக்கிறோம் தானே, அப்ப அதுல போடுவார்கள். இப்ப நோன்பு சொன்னா இரவு தொழுகைக்கு வர வேணாம்னு சொல்வார்கள் பெருநாள் என்றா. ஆனா நேற்று ஷாப்பிங் இஸ்லாமிய மக்கள் எங்கள் பக்கத்துல அவர்கள் எனக்கு கூடுதல, அப்ப அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள இப்போ இல்லியோட க்ரௌடா இருந்தது. அப்ப கேட்டேன் ஒருவர்கிட்ட, இப்ப அவங்களோட இதான்னு சொல்லி அவர் சொன்னாரு தெரியாது, சில வேளை நாளைக்கும் நாளைக்கு தெரியாது, இரவுக்குத்தான் தெரியுமென்றார். அந்த பெருநாள் உடுப்புகள், அடுத்தது என்னென்னு சொன்னா அந்த கிறிஸ்மஸ் மாதிரி தான். இப்ப என்னென்னு சொன்னா இப்ப குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தவர்களுக்கு அன்பளிப்புகள் பரிமாறி கொள்கின்ற மாதம் இது. ஓ, இப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா இப்ப 5 பிள்ளைகள் இருந்து 5 பிள்ளைகளுக்கு நான் வாங்குவேன், அவ 5 பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு வாங்குவார்கள். ஒரு இடத்துல ஒன்று கூடும் பொழுது கொடுப்பார்கள். இப்ப தாயகத்துல இருந்து சொன்னா 3 நேரம் இது 3 பிரிவுகளாக கொடுக்கப்படும். ஆரம்பம் தலைநோன்புக்கு பேர்ச்சம்பளம், அந்த கரைக்கிற ரிங்ஸ், சீனி, அந்த நோன்புக்கான சாமான்கள் குடும்பங்களில் பரிமாறப்படும். இடையில அந்த இது சக்காத் அது போகும், அரிசிகள் அப்படியே காசுகள் கணக்கிடப்படும். பெருநாள் அன்று இரவு உடுப்புகள் பரிமாறப்படும். அது நல்லா இருக்கு. அயலவர்களுக்கும் கொடுப்பார்கள், அந்த வறுமை கோட்டில் இருக்கிற மக்களுக்கும் கொடுப்பார்கள். அழகான ஒரு மாதம் இது, கன்னியமான மாதம். சந்தோஷமா அந்த இரவை பகலாக்கும், பகலை இரவாக்கும். இரவு நேரங்கள்ல செய்ய வேண்டிய அமல்கள் எல்லாம் பகல்ல நாங்க செய்ய மாட்டோம். இப்ப சாப்பிடுறது இது செய்யறது ஒண்ணுமே இல்ல. இரவையில மாறி நடக்கும், இரவையில சாப்பிடுவோம். அப்ப அந்த கஷ்டமாக இருக்கும், அந்த 3 மணி கிளம்பி சாப்பிடுறது கஷ்டம். ஒவ்வொரு நாளும் 3 மணியா வருமா இல்ல தானே? 3 மணி இப்பொழுது இங்க 1 மணித்தியாலம் கூடுனபடியா 4. இப்ப அது எப்படி என்று சொன்னா இந்த பஜர் என்று சொல்வார்கள், சூரிய உதயம் வேற சகர் நேரம் வேற. இப்ப சூரிய உதயத்துல தொழுகை, நாங்க காலை நேர தொழுகையை தொழலாம். அந்த பசரண்டனா அந்த அந்த 3-க்கும் 4-க்கும் இடையில எங்கட சாப்பாட்டை ஸ்டாப் பண்ணணும் நாங்க மூத்தவர். அதுதான் அந்த சகரண்டு சொல்றேன். இறைவனுக்காக எழும்புகின்றோம். எல்லாரும் எழும்புவார்கள் அந்த நேரத்துக்கு? ஓ, அலாரம் வச்சு எழும்புவார்கள் பிள்ளைகள்லாமோ. அங்க ஊர்ல வாணி அந்த பக்கிரண்டு கேட்டிருப்பீர்கள், உங்களோட பக்கம் தெரிஞ்சிருக்கும். வீட்டு விட்டு அடிச்சு எழுப்புவார்கள். அந்த காலத்துல எல்லாம் அலாரம் இல்லாத டைம்ல ஒரு ஒரு குழுவினர் பள்ளிவாசலால் நியமிக்கப்பட்டு அந்த சத்தம் போட்டு அந்த அந்த மேளத்தை தட்டி எழுப்புவார்கள். அடுத்தது பக்கத்துல நான் எழும்பு நண்டு நோம்புனா ஒரு வீட்டுல பாப்பேன், லைட் பத்தாம வெளிச்சம் இல்லாட்டி அந்த வீட்டுல போய் தட்டு பண்றா, தான் நீங்க எழும்பல எழும்புங்க சகர் நேரம் ஆகுதுன்ற எழுப்பு. இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்ப எல்லாரும் அலாரம் இருக்குதானே, அந்த அலாரத்தை வைக்க கஷ்டம்தான். இப்ப இந்த மாசம் எனக்கு இந்த சரியான கஷ்டம். அந்த அந்த கஷ்டங்களையும் தாண்டி அதை நாங்க செய்யறோம்னு சொன்னா இந்த இன்னொன்று 70% நன்மைகள் கிடைக்கப்படும். தீமைகள் செஞ்சா 70% தீமைகளும் கிடைக்கப்படும் சொல்லப்படும். அடுத்தது அந்த கடைசி 10 நாள்கள் கியாமுள்ளண்டலி பள்ளிவாசல்ல செய்யப்படுற அமல்கள், நீண்ட நேர தொழுகை. எப்படின்னா 12 மணிக்கு தான் அந்த தொழுகை நடத்தப்படும். 12 மணில இருந்து 4 மணி வரையும் தொழுகை நடத்தப்படும், பிரார்த்தனைகள் நடத்தப்படும். அந்த நேரத்துல என்ன லைட் எல்லாம் ஓஃப் பண்ணிடுவாங்க. இருட்டுக்கு இருந்து நம்ம அந்த மண்ணறைக்குள்ள எப்படி இருப்போமோ அப்ப அந்த அந்த இடங்களை எல்லாம் கொண்டு காட்டுவார்கள். அப்ப என்னென்னு சொன்னா அதை உணர்வதற்காக, நாங்க தனியா தான் இந்த இடத்துல வந்து இருக்க போறோம் என்று சொல்வதற்காக இந்த 1 மாத பயிற்சி நாங்க அந்த மற்ற மாதங்கள்ல கடைபிடிக்கப்பட வேணுமாதான் உண்மை. அதுல இதுல முக்கியமாக நான் சொல்ல வந்தேன்னா சக்காத் ஏழை வரி இதுல நிர்ணயிக்கப்படுகின்றது. இப்ப இன்றைக்கு நாங்க இறுதி நோம்ப நோத்திருக்கிறோம். நாளைக்கு பெருநாள் தொழுகை நாங்க காலையில் எழும்பி குளிச்சிட்டு புது ஆடைகள், புது ஆடை தான் உடுக்கணும்னா ஏதாவது ஒரு புது ஒரு ஒரு ஒன்று போட வேணும். அது சுண்ணத்துன்னு சொல்லப்பட்டது. அது இல்லாட்டி துப்புரவான ஒரு ஆடை போடலாம், ஒரு துப்புரவான ஒரு ஆடை போடலாம். அந்த ஆடையை உடுத்துக்கொண்டு காலை சாப்பாடு கட்டாயம் சாப்பிட வேணும். 30 நாளும் காலை சாப்பாடு இல்லாம தானே இருந்தோம். அப்ப அதுக்காக நாங்க காலை சாப்பாடு சாப்பிட வேணும். அந்த காலை சாப்பாடு சாப்பிட்டு அந்த தொழுகைக்கு நிறைவேற்றுவதற்கு முதல் அந்த ஏழை வரி சக்காத்தை நாங்க கொடுக்க வேணும். அந்த தொழுதொட்டு வந்து கொடுத்தோமா இருந்தால் அது சதக்கா.
இந்த எங்களோட வருமான வரியாக கணக்கிடப்பட மாட்டாது. நாங்கள் ஒருவருக்கு செய்கிறோம் தர்மமாக கருதப்படும். அந்த தொழுகைக்கு முதல் அதை கொடுக்க வேண்டும். இந்த சக்காத்து ஏன் சொல்லப்படுகின்ற ஏழைகளுக்கு இறைவனுக்கு மனிதன் ஏற்படுத்த வேண்டிய கடமைகள் போலவே சகல மனிதர்களுக்கு மனிதன் நிறைவேற்ற வேண்டிய கடமை உள்ளது. இதுதான் சக்காத் என்று சக்காத் செல்வத்தை தூய்மைப்படுத்தும். இது செல்வத்தை விருத்தி செய்தும் உலக ஆசையிலிருந்து கொஞ்சம் எங்களை குறைக்கும். அடுத்தது பகைந்தளிக்கிற உணர்வை கூட்டும். இல்லாதோர் மேல் கருணையை உண்டாக்கும். இந்த உலகத்திலிருந்து நாங்கள் எதையும் கொண்டு போக மாட்டோம் என்ற உணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு இதுதான் சக்காத் என்று சொல்லப்படுகின்றது. இஸ்லாம் செல்வம் தேங்கி கிடப்பதை ஒருபோதும் அனுமதிப்பதே இல்லை. அந்த செல்வத்தை நாங்கள் சேர்த்து சேர்த்து வைப்பதை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அது பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பொருளை நாங்கள் பதுக்கி வைக்க வியாபாரம் பண்ணுறது கூடாதுன்னு சொல்லுது. நீங்கள் வங்கியில் சேர்க்கறது வட்டின்னு சொல்லுது. பிள்ளைகளுக்காக நீங்கள் பெருந்தொகை பணங்களை சேர்ப்பது கூடாதுன்னு சொல்லுது. நீங்கள் மகத்தா முதலே அதை நீங்கள் கொடுத்துடணும் என்று சொல்லப்படுகிறது. சக்காத் ஒரு முஸ்லிமை வெளிப்படையாகவே பாவ செயல்களிலிருந்து தூய்மைப்படுத்துகின்றது. அவனோடு இறைவன் இருக்கின்றான் என்ற பெயரை ஏற்படுத்துவதற்கும் உள்ளம் சார்பான ஒழுக்கங்களுக்கு உள்ளம் சார்பான ஒழுக்கத்துக்கும் கஞ்சத்தனத்திலிருந்து அவனை தூய்மைப்படுத்துவதாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். செல்வத்தினால ஒரு சுழற்சி ஏற்படுத்துகின்றது. அந்த சுழற்சி நம்ம உழைக்கிருந்தான் அந்த உழைப்பு நம்மளுக்கு யார் தந்தது? அது எந்த காசு இல்லை, இறைவன் கொடுக்குற சக்தியால தான் இந்த நாங்கள் இந்த பணத்தை தேடுகின்றோம் என்றது இஸ்லாமிய மக்கள் கட்டாயம் நம்ப வேண்டும். அதில் பலதரப்பட்ட மக்களுக்கும் அதுக்கு சகலருக்கு அதுக்கான உரிமைகள் உள்ளது. இலங்கையிலிருந்து தான் வருகிறது என்று நினைக்கின்றேன். சகலருக்கும் அதில் பங்களிப்பு கொடுக்க வேண்டும். இதனால் உங்களோட சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதியும் மிளிரும் என்று சொல்லப்படுகின்றது. இப்போ நீங்கள் அதை கொடுக்குறதால இப்போ சமூகத்தில் இருக்கிற மக்கள், இப்போ ஒரு வறுமை கோட்டில் இருக்கிற மக்கள், ஒரு நிமிஷம் தாங்க வாணி, ஒரு நிமிஷம். நிறுத்தி விட்டார்கள். அந்த சமூகத்துல வறுமை கோட்டில் இருக்கிற மக்கள் புது ஆடைகள் இல்லாமல் இருப்பார்கள். அந்த ஒரு வருடமும் அவர்களுக்கு நிறைய கிடைக்கும். அந்த அயலவர்கள் இந்த வசதியானவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னா, சின்ன அரிசி கொடுக்க மாட்டார்கள். ஒரு கொத்து ரெண்டு ஒத்து அரிசி கொடுக்க மாட்டார்கள். 5 கிலோ 10 கிலோ 20 கிலோ மூட மூடையா தான் கொடுப்பார்கள். சில ஆக்கள் வீட்டை போய் பார்த்தா 10-12 மூடைகள் அரிசி இருக்கும். அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அந்த அரிசி மட்டும் இல்லை, அந்த வாழ்வாதாரத்துக்கு தேவையான அரிசி பருப்பு அப்படி பக்கெட் பண்ணி கொடுப்போம், உடுப்புகள் கொடுப்பார்கள். அப்போ அப்படி கொடுப்பார்கள், அவங்களோட தேவைகளை நிறைவேற்றி வைப்பார்கள். ஒரு திருமணம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கான திருமணத்தை செய்து கொடுப்பதற்கான அந்த கொடுப்பார்கள், வீடு கட்டி கொடுப்பார்கள், டாய்லெட் அதுகள் போட்டு கொடுப்பார்கள். அப்படியான சேவைகள் இந்த சக்காத் பணத்தின் மூலம் நிறைவேற்றப்படுகிறது. எமது தேவைகளை நிறைவேற்ற முடியாதவர்களை சமூகத்தின் பொறுப்பில் ஒப்படைத்துள்ளது இஸ்லாம். அந்த இறைவனுக்கு நாங்கள் எவ்வளவு கடமையை செய்கின்றோமோ அந்த கடமைகளில் ஒன்றாக சக்காத் சொல்லப்படுகிறது. அதற்காகத்தான் 5 தூண்கள் சொல்லப்படுகிறது இஸ்லாத்துல. கலிமா, தொழுகை, நோன்பு, சக்காத், ஹஜ். அந்த ஹஜ்ஜில் வெளிப்படையாக செய்ய முடியாதது ஒன்று நோன்பு. அதில் சக்காத் என்பது அந்த நம்ம இறைவனுக்கு செய்கிற பொறுப்பு மட்டும் இல்லை, உனக்கு சமூக பொறுப்பு இருக்குது. அந்த சமூகத்தில் உள்ள அயலவர்களையும் வறுமை கோட்டில் இருக்க நீ கட்டாயம் பார்க்க வேண்டும் என்று அந்த நீங்கள் உழைக்கிற பணத்திலிருந்து 2.5% 100 ரூபாய்க்கு 2.5% நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அது அந்த மக்களிடம் ஒப்படைத்துள்ளது இஸ்லாம். அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவது உறுதி செய்யப்படுவதோடு அவர்களின் கண்ணியம் காப்பாற்றப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றது. உதாரணமாக ஒருவர் ஒரு கடன் சுமையால் அவர் தற்கொலை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறார். தற்கொலையை இஸ்லாம் வெறுக்கின்றது. தற்கொலை செய்தார்கள் எந்த காரணத்தை கொண்டும் சுவர்ணத்தில் அடைய மாட்டார்கள் என்று ஆணித்தரமாக சொல்லப்படுகின்றது. அவங்க இஸ்லாமியர்களே இல்லை அப்படி செய்தவர்கள். எந்த இதையும் மன்னிக்கப்படாத இணை வைப்பதையும் தற்கொலை செய்வதற்கான பாவத்தையும் இறைவன் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லப்படுகிறது.
இறைவன் மேல உள்ள நம்பிக்கை இழந்ததால் தான் இந்த பாவங்களை செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியான மக்களுக்கு அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் இந்த சக்காத் பணத்திலிருந்து ஒரு ஊர்ல ஒரு சக்காத்து நிதி நிதியகம் ஒன்று திறக்கப்படும், ஒவ்வொரு பள்ளிவாசலையும் இருக்கும். அதுல அந்த நல்ல வசதி படைத்தவர்கள் என்ன செய்வார்கள்னா மூன்று பகுதிகளாக பிரிப்பார்கள் அந்த பகுதிகளை. அந்த பகுதிகள் பணத்தை பிரித்து ஒன்றை அயலவர்களுக்கு கொடுப்பார்கள், ஒன்றை அந்த சக்காத்து நிதியத்திடம் ஒப்படைப்பார்கள், ஒன்றை குடும்பத்திடம் கொடுப்பார்கள். இந்த முறை காத்தாங்குடி பள்ளி வாசலில் 2.5 கோடி பணம் அந்த மக்களால் வழங்கப்பட்டுள்ளது காசாவுக்காக. ஒரு பள்ளி வாசலில் மட்டும், ஒரு கிராமத்தில் மட்டும் 2.5 கோடி. மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒன்று ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டது, ஒன்று பொது நிதி மையத்துக்கு வந்த பணம் அது 2.5 கோடி, மற்றது குடும்பத்துக்கு கொடுக்கப்படுவது சக்கா. அந்த அந்த குடும்பத்தில் 7 பகுதியினருக்கு கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு பள்ளிவாசலில் மட்டும் கிடைக்கப்பட்ட பணம் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது. மற்ற பள்ளிவாசல் எந்த அளவு வந்து இன்னும் தெரிய வரவில்லை. இந்த செல்வத்துல அந்த சக்காத்தை கொடுக்காட்டி அந்த செல்வம் வளர்ச்சி அடையாது என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏனென்று சொன்னால் அது தேங்கி கிடக்கும். ஒரு கிணத்தை தோன்றினால்தான் அந்த நீரூற்று ஏற்படுவது போல உங்களோட பணத்திலிருந்து நீங்க சக்காத்தை கட்டாயம் கொடுத்தால்தான் அது வளர்ச்சி அடையும், இல்லாட்டி அப்படியே தூண்டு போயிடும். இப்ப உதாரணமாக ஐரோப்பிய நாடு, நான் வாழ்கின்ற நாட்டில் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் நாங்கள் வருமான வரி கணக்கெடுத்து கொடுக்க வேணும், அந்த காசு கொடுக்க வேணும். எங்களோட ரெண்டு பேரும் பார்ட்னராக இருந்தாங்க, தான் தனியா உழைக்கிறேன்னு சொன்னாங்க, தான் எங்களோட வருமான வரியை நாங்கள் காட்ட வேணும். அது மாதிரி இந்த வருமான வரி இறைவனுக்கான வருமான வரி, இறைவன் தந்த சொத்துக்கான வருமான வரி, அது ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய வருமான வரி. நாங்கள் கொடுக்காம மறைக்கலாம், எங்கள்கிட்ட யாரும் கேட்கறதில்ல. ஆனால் இறைவன் ஒருவன் கட்டாயம் எங்கள்கிட்ட கேட்பான் என்கின்ற பயம், அந்த ஈமான், அந்த நம்பிக்கை எங்களோட மனசுக்குள்ள இருந்தால் அந்த சக்காத்தை நாங்கள் கட்டாயம் ஆணித்தரமாக நம்புவோம். ஆணித்தரமாக நம்புவோம். இதை குர்ஆனில் இந்த ஒரு ஈகையாக இதற்கு சொல்லப்படுகின்றது, கட்டாயமாக சொல்லப்படுகிறது, இது கடமையாக சமூகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் ஒன்றும் போதனைகள் அல்ல, இவை ஒன்றும் போதனைகள், இவற்றை மார்க்க கடமையாக்கி உள்ளது இஸ்லாம். போதனையாக நீங்க சொல்லிட்டு போகலை, நீங்க மார்க்க கடமையாக்கப்பட்டிருக்கிறது. 5 கடமைகளில் ஒரு தூணாக சொல்லப்பட்டிருக்கிறது சக்காத். இதை நீங்கள் கட்டாயம் செய்தால்தான் உங்களோட மார்க்க கடமைகளில நீங்க தூய்மை பெறுவீர்கள் என்று சொல்லப்படுகின்றது. சக்காத்தை ஒரு கட்டுக்கோப்பாக கடமையாக 5 தூண்களை சமப்படுத்துவதற்காக சீரிய செயல்முறையாக நம்மிடம் எடுத்து தரப்பட்டிருக்கின்றது இஸ்லாமிய மார்க்கம். இதை நாங்கள் நிறைவேற்றால் நாங்கள் மறுமையில் அந்த வசதி படைத்தவர்களுக்கான கேள்வி கணக்குப்படும். இறைவன் ஒன்றை ஒன்று சொல்லுகின்றான், பணக்காரர்களை விட ஏழைகள் கேள்வி கணக்கின்றி சுவனத்தை அடைவார்கள். இப்ப பணக்காரர்களுக்கு தான் எல்லா கடமைகளும் கட்டாயம் 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 என்று இந்த உலகத்தில் சொல்லப்படுகிறது. ஹஜ்ஜி செய்வது பணம் உள்ளவர்களுக்கு, சக்காத் கொடுப்பது பணம் உள்ளவர்களுக்கு, அப்படியே நிறைய விடயங்கள் பணம் படைத்தவர்களுக்கு சொல்லப்படுது. ஏழைகளை கொண்டும் இல்லை, ஏழையர்களின் ஏழையர்களுடைய கட்சி எப்படி என்று சொன்னால், 40 நாட்கள் அவர்கள் ஜும்மா வெள்ளிக்கிழமை நடத்தப்படும் அந்த தொழுகையில் கலந்து கொண்டால் ஒரு ஹஜ் செஞ்சதுக்கு சமன். அது எவ்வளவு எளிமையான ஒரு இந்த ஹஜ். பணம் செலவழிக்க தேவையில்லை, நாங்க குளிச்சுட்டு காலடி அடிக்கிற பள்ளிவாசல்ல போய் 40 கிழமைகள் நாங்க தொழுதம்ன்றா அவர் ஒரு ஹஜ்ஜி செஞ்சதுக்கான பெறுமதியை இறைவனிடம் பெறுகின்றார். இப்ப நாங்க மக்காவுக்கு போறதுக்கு எவ்வளவு செலவழிக்க வேணும், எவ்வளவு காசு கட்ட வேணும்? இப்ப இங்க இருந்து போறதுக்கு 5000 யூரோக்கள் கேட்கிறார்கள் மக்காவுக்கு போவதற்கு, ஒருவருக்கு 5000 யூரோ கேட்கின்றார்கள் ஒரு ஆள் போறதுக்கு. அப்ப அந்த ஏழைகளுக்கு அந்த பணம் அந்த அது இல்லை. ஆனால் பணம் உள்ளவர்கள் போய்த்தான் ஆக வேண்டும் என்று கடமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு மாத நோன்பை நாங்கள் நோற்றிருக்கின்றோம். அந்த நோன்பு இந்த மாதத்தோடு மட்டுமல்ல, நாங்கள் 11 மாதங்களும் அதை கடைபிடித்து நாங்கள் இறைவனுக்காக கமராக்காக பயப்படுகின்றோம், ஆக்களுக்காக பயப்படுகின்றோம், முதலாளிக்கு பயப்படுகின்றோம், அயலவர்களுக்காக பயப்படுகின்றோம். இது இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டுமில்ல, இறைவனை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பெரிய கமரா உலகத்தில் பூட்டப்பட்டிருக்கின்றது. அது கண்ணுக்கு தெரியாத ஒரு அது அது எங்களுக்கு எழுதப்பட்டு கொண்டு இடது கையிலையும் வலது கையிலையும் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் செய்கின்றது அதற்காக பயந்து எங்களோட மண் அறைகளை அழகான ஒரு இடம் பூங்காவாக மாற்றிக்கொள்ள நாங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் இந்த உலகத்தில் என்பதை கூறிக்கொண்டு
விடைபெறுகின்றேன் பாணி. எனது நிகழ்ச்சியோடு இன்று இன்று உலகம் முழுவதும் ஐரோப்பிய நாடுகளிலும் அரபு நாடுகளிலும் நாளை திருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய மக்களுக்கு எனது திருநாள் வாழ்த்துக்களை ஈதுல் ஈகை திருநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் இந்த நோன்போடு கேட்கின்றதோ அந்த காசா மக்களுக்கு விடுவு கிடைக்க வேண்டும். அந்த 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 போர் அது மட்டுமில்ல ரஷ்யாவில் ஏற்பட்டிருக்கின்ற போர் அதுவும் நிறுத்தப்பட வேண்டும். இந்த நோன்பு அலிகள் கேட்கின்ற துகா துவா எந்த தடையுமின்றி இறைவனிடத்தில் திரையின்றி நிறைவேற்றப்படும் என்ற ஒரு ஐகம் எங்களுக்கு இருக்கின்றது. அது போல அந்த காசா மக்கள் சாப்பாடு இல்லாம கஞ்சி இல்லாம மிருகங்களுக்கு கொடுக்கின்ற உணவை உண்டு கொண்டிருக்கிறார்கள் நோன்பு திறப்பதற்கு. இன்னும் செல்லும் போது மனம் வலிக்கின்றது. சென்ற ஞாயிற்றுக்கிழமை தென்ஹாக்கு நிகழ்வில் இந்த நோன்பு திறக்கும் விழா வைத்தார்கள். ஒரு பேரித்தம் பழமும் ஒரு கிளாஸ் தண்ணியும் கொடுக்கப்பட்டது. இதைத்தான் காசா மக்கள் நோம்பாளிகளாக உண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கூறிக்கொண்டு இந்த மக்கள் எவ்வளவு ஆடம்பரங்களை செலவழிக்கிறது உடுப்பு வாங்குறோமா இல்லையா. எனது குழந்தைகளிடம் நான் இதை சொன்ன போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் வெளியே போய் சாப்பிடுவதை நிறுத்தி கொண்டுமாமா வீட்டில் சாப்பிடுவோம், அந்த பணத்தை காசா மக்களுக்காக கொடுத்து கொள்வோம் என்ற ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை எனக்கு தந்தார்கள். நான் அவர்களிடம் சொன்ன போது இப்படியெல்லாம் நாங்கள் நோன்பு திறக்க போயிருந்தோம், ஒரு துண்டு பானும் தரவில்லை, நாங்கள் நோன்பாளிகளாக போயிருந்தோம், ஒரு பேரித்தங்கனியும் ஒரு கிளாஸ் தண்ணியும் தான் தந்தார்கள் எங்களுக்கு நோன்பு திறக்க. இதைத்தான் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் 30 நாட்களாக என்று நான் எனது குழந்தைகளிடம் வந்தபோது, ஆம் கிட்டத்தட்ட 500 யூரோக்கள் அந்த காசு போக வேண்டி வரும் ஒரு ஒரு இடத்திலிருந்து வெளியாவதற்கு மூலமாக, அந்த பணத்தை பள்ளிவாசலில் நாங்கள் ஒப்படைப்போம் என்று சொன்னபோது சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் எனது குழந்தைகள். நாளை எனது மகளிர் வீட்டில் நாங்கள் சாதாரணமாக இதை கொண்டாட முடிவெடுத்திருக்கிறோம். அதை நாங்கள் தடை செய்திருக்கிறோம். இன்ற வருடம் இன்சாவா அடுத்த வருடம் நாங்கள் அதை நிறைவேற்றிக் கொள்வோம் என்று எனது குழந்தைகள் எனக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள் என்பதையும் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன் என்று கூறிக்கொண்டு நான் இந்த இடத்திலிருந்து விடை கேட்டுக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் பாணி. உங்க மனதுகள் வேதனைப்பட்டிருந்தால், வார்த்தைகளால் வேதனைப்பட்டிருந்தால் என் பாமுக உறவுகளே, அல்லாவுக்காக என்னை மன்னித்து உங்களோட ஒரு உடன்பிறப்பாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இந்த நேரத்தில் நான் நோன்போடு கேட்கிற துவா கட்டாயம் உங்களிடம் வந்து சேரும். நீங்கள் மன்னிக்காத வரை இறைவன் என்னை மன்னிக்க மாட்டான் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. இப்ப இந்த வார்த்தை நம்ம இப்பதான் திருமண ரெண்டு பேரும் நினைக்கும், அட பெரிய பிரச்சனை நடந்திரு போல பா, முகத்துல ஏதும் தராத வார்த்தை சொன்னாரோ, ஏன் இந்த வார்த்தை அட அப்ப இன்னத்தான் நடந்தது என்ன நடந்தது இல்ல பாணி. நான் இந்த நபிகள் நாயகம் அவங்கள்ட்ட வந்து அவங்கள நபி தோழி ஒருவர் நபி அவர்கள் என் மனைவியார் சொன்னாராம், இந்த பொம்புல சரியான கட்ட பொம்புளை ஆயிருக்கிறார் என்று சொன்னாரா. அவர் சொன்னாரா, நீங்க குறை கூறுகின்றீர்கள் என்று சொன்னாராம். இறைவன் படைப்பு அது, அதை உனக்கு எப்படி அதிகாரம் போறீங்க இப்ப இப்ப இது வரைக்கும் ஒன்றுமே இல்ல, நீங்க சிந்தனை சொன்னீங்க இல்ல, நான் அதை மனது நல்ல விஷயங்கள் சரியா, அத யாராவது ஒன்று சொல்லும் உன்ட்டை பற்றி இந்த கதைக்கிறது உனக்கு கல்யோ தூக்கி கொண்டு வர, அதே புள்ளைய புகழ்ந்து கதைக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டார்கள். நான் கதைத்த வார்த்தைகள் சில நேரம் மனசுல பயனை கொண்டு வந்திருக்கலாம் தானே சொல்லுங்க. என்ன மனசு கேட்கணும் போல இருந்துக்கு பிள்ளைகளிடையும் கேட்க வேணும். எனது கணவனிடம் நான் டோச்சர் பண்ணுவோம், அதை இன்றைக்கு நான் நோம்புக்கும் போதே கேட்டு விடுவேன். அது நடக்கிறதாரு வீட்டுகளுக்கு வீட்டுக்கு கூட வாசல் படி அந்த இது சேர நிகழ்ச்சி இல்லை அன்னைக்கு சற்று நேரத்தோடய நீங்க வாங்கோ ஒரு சேர வேலையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்ற கேட்டுட்டே இருங்கோ. நன்றி நன்றி வணக்கம் வாணி, நன்றி வணக்கம். சரி கொண்டு 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 என்ன என்ன சொல்லுவீங்க, கொண்டுட்டு வரேன்ன்ற மாதிரி அப்படி வராம கேட்டுட்டு வாங்கோ. நன்றி வணக்கம், கேட்டுக்கொண்டே இருக்கு. அது அதை மாத்தவே இல்லை, அதை கொண்டு வரேன். எல்லா நிகழ்ச்சியாலும் சற்று நேரத்துக்கு ஆரம்பிக்கும். சரி நன்றி, நன்றி வணக்கம்.
வணக்கம் நகுலா சுவனன் அவர்கள் வாங்க. வணக்கம் இயற்கை. இனிய காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். வணக்கம். இயற்கை என்ன சொல்லுது வழியில? ஆமா, நல்ல மழை பெய்கின்றது, பொழிந்து கொண்டே இருக்கிறது. அதே நேரம் ஒரு என்னன்னு சொல்ல, மப்பும் மந்தாரமான காலநிலையாக அதுலதான் ஒரு சிந்தனை வந்தது. என்னடா முதல் வஜிதாந்த நோன்புக்கு வாழ்த்துக்கள், சிந்தனை சொன்ன எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். வாணி, இப்ப மழை வந்து ஒரு வெள்ளத்துக்கு மேல விளைக்க என்னத்தை காணுவீங்க? அப்படியும் இருக்கும். பிறகு அந்த விழுந்த துளி தன்னை சுற்றி ஒரு வட்டத்தை உருவாக்கும். அது அதுவும் நாங்க பாக்கலாம். அது நான் பார்த்து கொண்டுதாங்க கதைக்கிறேன். என்னென்றால், உண்மையிலேயே இயற்கை எங்களுக்கு தர்ற பாடம் அவ்வளவோ. இன்றைய ஒரு செய்தியின்படி, ஜெர்மனியில் வந்து அதிகூடிய மழை வீழ்ச்சியை பெற்ற மாதமாக மார்ச் மாதம் பதிவாகியுள்ளது, பங்குனி மாதம். சரியா? அது மண் வளத்தில அந்த நீரின்ற, மண்ணுக்குள்ள இருக்கிற நீரின்ற உயரம் வந்து தேவையான அளவு, இந்த வருடத்துக்கு தேவையான அளவு தண்ணி இருக்குதாம் மண்ணுக்குள்ள. அதனால மண் வளம் சிறப்பாக இருக்குதாம். இல்லாடி காஞ்ச நிலமாக உள்ளுக்கு இருக்கிற இதெல்லாம் இந்த முறை இல்லையா? அது நல்ல நிறைய மழை பெய்து இருக்குது. இப்ப அந்த மண் வளம் பெறுகிறதுக்கு மழை வீழ்ச்சி எங்களுக்கு அதிகம் தேவை என்பது தெரிகிறது. அதுபோல மனதின்ற வளம் அதிகரிக்கிறதுக்கு அன்பு என்ற ஒரு வார்த்தையும், அன்பு என்ற செயல்பாடும், அடுத்தது அரவணைக்கும் செயலும் அதிகமாக இருந்தால் மனமானது மகிழ்ச்சி பெறும். அதாவது சில நேரம் கவலையோட இருப்போம், யாரும் வந்து ஒரு ஆதரவாக எங்களுக்கு இருந்தால் ஒரு ஒத்தடம் போல இருக்கும். அதாவது நோவுக்கு எப்படி ஒரு ஒத்தடம் கொடுக்குறோமோ அப்படி இருக்கும். ஏன் இங்க அன்பு எனக்குள்ள வந்ததென்றால், அண்மையில ஒரு தாயானவள் ஒரு பிள்ளைய வந்து கல்யாணத்துக்கு போஸ் பண்றான். அதாவது திருமணத்துக்கு நீ செய்ய வேணும், உனக்கு 34 வயசு ஆச்சு, நீ செய்யணும் செய்யணும்னு தாய் போஸ் பண்ணி கொண்டு நிக்கிறான். அந்த பிள்ளைக்கு 35 வயசு ஆகுது, ஆகிட்டதோ இன்னும் தெரியல. அப்ப அந்த பிள்ளை வந்து, இல்ல எனக்கேற்ற கணவன் இல்ல, ஆனபடியா நான் அதை செய்ய மாட்டேன்னு அந்த பிள்ளை நிக்குது. அதாவது ஒவ்வொரு பிள்ளைகளும் அதன் மனநிலையை பொறுத்துதான் நாங்கள் திருமணம் பேசவும் வேணும், அந்த திருமணத்தை ஏற்படுத்தி கொள்ளவும் வேணும். ஏனென்று கேட்டா, இந்த காலம் நாங்க பேசி அந்த பிள்ளைக்கு வலியை ஏற்படுத்தக்கூடியதா கொடுக்கல. அப்ப நாங்கள் சகிப்புத்தன்மையோட வாழ்ந்த காலம் வரும். இப்ப இதுல பாக்கேக்க, அம்மா நீங்க அன்பு வச்சோண்டு எனக்கு சொல்றீங்க. அந்த பிள்ளை எனக்கு சொன்ன கதை இது வாணி. அந்த அம்மாவை தான் சொல்றேனா, நீங்க அன்பு வச்சோண்டு சொல்றீங்க, இது ஒரு அன்பா, இது ஒரு அன்பா என்றது கேட்டதான். அப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வந்தது, ஏன் நாங்கள் கல்யாணத்துக்கு ஒரு பிள்ளைய ஃபோர்ஸ் பண்ணுவான்? அந்த இடமும் நீங்க அன்பை கொடுத்து வளர்க்குறாண்டா, அந்த அன்போடு அந்த பிள்ளை சொல்றதே நீங்க கேட்க வேணும். அதுக்கு சரியான கணவன் துணைவன் அமையவில்லை இன்னும். சில நேரம் காலம் கொஞ்சம் சென்று வரலாம், இல்லது ஒரு நாள் ரெண்டு நாளும் வரலாம். அப்ப அவருக்கு திருமணத்துக்கான ஆயத்தமா இல்லை என்றால் ஏன் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணுவான் என்ற ஒரு நிலையும் இருந்தது. அப்ப அன்பு என்றது இங்க கொடுக்கணும், அது திருமணத்திலேயா அல்லது அந்த பிள்ளைன்ற வாழ்க்கையிலா அல்ல அந்த பிள்ளைன்ற மனம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலமா எது என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள. இந்த மழை வீழ்ச்சியையும் பார்க்க, அந்த மண்ணின் வளம் போல இந்த பெண்ணின் வளம் எப்படி இருக்க வேணும்ன்றதை நினைக்க வச்சது வாணி. அதே பெத்த மனம் அப்படித்தான். மற்றது என்ன போஸ் பண்ண வேணும்னு கேட்கறீங்க, குறிப்பிட்ட வயதுல என்ன வயது போக திரும்ப அவர்களுக்கு அந்த குழந்தைகள் பெறுவதெல்லாம் ஒரு கொஞ்சம் கஷ்டமான வயதுகள் ஆகும். அதாவது அந்த எலும்புகள் எல்லாம் அப்படி அதுக்காகத்தான் அவர்கள் சொல்றது. அந்த இந்த வயது இப்பதானே இருக்குது, இப்பதானே நவீனமா இருக்குது. உங்களோட கருமுட்டையை எடுத்து நீங்க கொண்டே ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேமிச்சு வைக்கலாம் தானே? உங்களுக்கு விருப்பமான கணவர் அது எல்லாருக்கும் எல்லாரும் சொன்னார்கள். இப்ப எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள், 8 வருஷம், 9 வருஷம், 10 வருஷம் எல்லாம் சில பிரச்சனைகள் தான். சில சில பிள்ளைகள் சில பிரச்சனை, சில பிளான் பண்ணியிருப்பார்கள், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இப்படி வாழணும், அதுக்கு பிறகு குழந்தைகள் சொல்லி இப்படியே போக 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 அவர்களுக்கு வயது, அந்த குறிப்பிட்ட ஒரு வயதுக்கு மேல அவர்களுக்கு கஷ்டம் அந்த குழந்தை. அப்ப அதுக்காகத்தான் அந்த என்ன பருவத்தை பயிர்ச்சு சொல்வார்கள் வண்டுக்கும். அதுக்கு பிறகு போனா ஒரு பிரச்சனைகள் ஏற்படும், உடம்புகள்ல மாற்றங்கள் ஏற்படும். இப்ப
பிறகு சொல்ல முடியாது சர்வசாதாரமா அப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் எல்லாரும் அப்படி செய்யறது இல்லை அப்படி செய்யறதுதான் இப்ப எவ்வளவு பிள்ளை எல்லாத்தையும் பிள்ளைகள போய் திருப்பார்கள் தானே அப்பா மட்டும் சொல்ற மாதிரியும் இல்லை அதுக்கு எவ்வளவு செல்லவோ சும்மா இல்லை இது இல்லை தானே அது இப்ப இப்ப எங்கட தமிழ் பிள்ளையோட பொறுத்த அளவில் இப்ப யோசிக்குது இப்ப ஒரு கல்யாணம் பண்ண உடனே சில நேரம் பாரவர் என்னுடைய கரியரை மாத்தி விடுவாரோ அல்லது உங்களுக்கு திருப்பம் வந்துடுமோ ஏனண்டா அப்படி சில செயற்பாடுகளை பார்த்தோம்னா அதுக்கும் பயப்படுறதானே அவர்கள் இப்ப எடுத்தாங்க உப்பம் உடனே கட்ட போறார்கள் அண்டைக்கு பேசினாலே கட்ட போற இல்ல பழகி பாக்குறாரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ பழகி அவர்கள் இவருக்கு பிடிச்சத அவர் அறிகிறார் அவருக்கு பிடிச்ச இவர் அறிகிறார் ஃபியூச்சர்ல என்ன செய்ய வரலாம் நாங்க ரெண்டு வருஷம் சேர்ந்தேன்னு சொல்லி இப்ப நிறைய பிளான்கள் பண்ணி தான் பிள்ளைகள் கடைசியா ரெண்டு வருஷம் அப்புறம் ஓ மட்டும் சொல்லி நடக்குது திருமணம் ஒரு வருஷம் தலைவடிக்கும் போவார்கள் சிலர் 20 வருஷத்துக்கு புறம் போவார்கள் இப்படி எல்லாம் நடக்கும் இல்லையாண்டா பலர் வாழுகின்றார்கள் தான் சந்தோஷமா தான் இருக்கிறார்கள் அதுக்காக என்ன இதுக்கு பயந்து இதுக்கு என்ன செய்த மாதிரி இருக்கேலாது இருக்குது அவருக்கு ஏதாவது ஒரு வரன் வராதா ஆண்டு சொல்லி கடவுள் கும்புறதுல தப்பில்லை தானே இல்ல உண்மையா எல்லா தாய்மாரும் அன்பு உள்ளவர்கள் தான் பிள்ளைகளில அவர்கள் அந்த பிள்ளைன்ற வாழ்க்கையை நினைக்கிறார்கள் என்றதான் அந்த இடத்துல சில நேரம் அம்மா உருக்கி சொல்ல வேண்டியதா இருக்கும் சில நேரம் இந்த நன்மைக்கு தான் சொல்ல வேண்டியதா இருக்கும் அந்த பிள்ளை சில நேரம் அதை நெகட்டிவா எடுத்து அம்மா என்ன இப்படி கஷ்டப்படுத்துறாவி என்று நினைக்கிற குழந்தைகளும் இருக்கிறார்கள் வாணி இல்லையண்டு இல்ல ஆனால் என்ன செய்வது அவைகளுக்கு சரியான சூட்டபிளா அமையல ஒரு குறிப்பிட்ட வயசுல அமைஞ்சிருக்கும் அதுக்கு தாய் தப்பன் உடன்பட்டிருக்க மாட்டேன் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் அதுக்கு தாளின உடனே அந்த பிள்ளைக்கு இப்ப ஒரு இது இருக்கு தனக்கு 23 வயசுல யூனிவர்சிட்டி படிக்கக்கே தனக்கு ஒரு லவ் வந்ததா ஆனா அம்மா வந்து சாதிய பார்த்தவாவா அதனால விடையில அப்ப இப்ப அந்த பிள்ளைக்கு 35 வயது 35 முடிஞ்சுதாகும் அப்ப இப்ப அந்த பிள்ளைக்கு முடிக்க முடியாமல் அந்த பிள்ளைக்கு இருக்குது அந்த பயத்திலேயோ முதல் உள்ள அந்த பயத்திலேயோ இல்லாத என்ன உதவி அப்ப தாய் ப்ரப்போஸ் பண்ண நிக்கிற ஒவ்வொரு கணமும் தனக்கு அது ஒரு கொலக்களத்துக்கு கொண்டே தன்னை விடுற மாதிரி ஒரு உணர்வு இருக்காம அந்த பிள்ளை என்னோட பேசிய கொண்டது எனக்கு அது தனக்கு இன்னும் அப்படி அமையலையா அது சொல்றது நான் சொன்னேன் அம்மா உங்களை இப்படியோ ஒரு நல்ல வரம் கிடைச்சா அவளுக்கு சந்தோஷம் தானே ஆகவே நீங்கள் அது குயிக்கா செய்யறது நல்லது தானே அந்த ஒரு இல்லையே நான் சொல்லக்கூடியதா இருந்தது சாதாரண ஒரு ட்ரெயினுக்குள்ள போய்க்கு ஒரு சின்ன உரையாடல் வாணி ஏதோ ஒரு அந்த பிள்ளைய கண்டுட்டு நேற்று அப்ப எனக்கு அது ஒரு மனதுக்குள்ள ஒரு இதா இருந்தது ஒரு நெருடலா இருந்தது உங்களோட அறிவுரையாக இருந்தது பிள்ளைக்கு உங்களோட அறிவுரை இருந்தது இல்ல நானும் நீங்க சொன்ன மாதிரி தான் நானும் பாசிட்டிவா தான் நான் சொல்லுவேன் அதாவது உங்களுக்கு காலம் இதுகள் அப்ப வந்து அதுக்கு இந்த இந்த கதையும் சொல்லுது இப்ப இப்பத்த இந்த ஜெர்மன் பிள்ளைகள் என்ன செய்யணும் அதுகள் ஜாலியா வாழ்றதுக்காக பிள்ளை உடனே வேண்டாம் என்று 38-40 வயது இப்ப சில பேரை பார்த்தா 40 வயதிலும் பெற்றிருக்கலாம் அப்படி நினைக்கிற பிள்ளைகள் வந்து அது ஆல்ரெடி இது கூட இப்ப ஃபேஷனா வந்துட்டு கருமுட்டைய ஏற்கனவே 30 வயதுக்கு முதல் 25-26 வயசுலயே அதில் எடுத்து வச்சு தங்களோட பிள்ளைகள் வீரியம் உள்ள பிள்ளைகளை பிறக்கணும் அப்படியான நிலையும் இருக்குது அப்ப அந்த பிள்ளையோட கழிச்சபடியா தான் நிறைய வழியா மங்களுக்கும் தெரியுது அப்ப அதுக்கு செய்ய வேணுமென்ற விருப்பம் பட் இப்ப எனக்கு சூட்டபிளா அமையல அவளை அந்த டீச்சர் நான் என்ன செய்யறது அம்மா என்ன கொலக்களத்துக்கு கொண்டே தள்ளுறதும் எனக்கு பிடிக்காது ஃபோர்ஸ் பண்றதும் பிடிக்காது என்ற கரியரை விடுங்கோ நான் என்னுடைய வாழ்ல வாழுறேன் என்று சொல்லுது அப்ப நான் சொன்னேன் இல்ல அது ஏன் சொல்றதுன்னு உங்களுக்கு தனக்கும் விளங்குதான் இப்ப இந்த பிள்ளைகளும் விளங்கும் தானே 35 வயது ஒரு குறிப்பிட்ட வயதுல பிள்ளை என்னத்துக்கு நாங்க நெருக்கிறோம் நீங்க வாழ மாட்டீங்கள் இல்ல அந்த பிள்ளைகள் அந்த குறிப்பிட்ட காலத்துல ஒரு வாரிசுகளை உருவாக்க வேணும் நீங்கள் அண்டபடியா தான் அந்த குறிப்பிட்ட பருவத்தை இதன்றோம் ஆனா இன்னொன்று நாங்கள் அது நாங்கள் அது நான் நாங்கள் சில விடிய சொல்லலாமோ தெரியாது ரேடியோக்கள் அப்படியான விடயம் இருக்குது அப்ப அந்த பிள்ளைக்கு நான் இப்படி சொன்னேன் நீங்கள் ஆனவடியா நீங்க இப்ப இந்த வயசு நல்ல வயசு இதுல நீங்க செய்யுங்கோ நல்லதுன்றுதான் நானும் சொன்னேன் அப்ப அதுகளுக்கு அது அம்மா அப்படி சொல்ல அம்மா ஏதோ குழப்பமா அதுக்கு அந்த பிள்ளை அந்த சொல்லுது அம்மா அன்புள்ளவா அம்மாவில நான் நம்புறேன் ஆனா அந்த இடத்துல அவ சொல்லிக்க சொல்ற ஆயுதமான சொற்கள் கூட எனக்கு நெஞ்ச துளைக்குது என்று சொல்றாள் அவள் அப்ப ஒன்னும் செய்யல ஆனவடியா தெரியா இத்தனை பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டிருப்பேன் எனக்கு தெரியவே 10 பிள்ளைகள் ஒரு 6 பேர் மெடிசின் டாக்டர் ஆயிருக்குதுகள் 40 வயது 40 பிள்ளைகள் கல்யாணம் முடிக்கல ஏனைய தொழில இருக்கிற பிள்ளைகள் ஒரு 6 பிள்ளைகள் இருக்கணும் அவையும் 38 பிளஸ்ல இருக்கணும் அவையும் மறிவண்ணையில காரணம் ஸ்டேட்டஸ் அண்ட் அம்மாக்கள் சொல்லி தந்துட்டினம் அதையும் பார்த்திருக்கிறோம்
ஒரு ஆள் ரெண்டு பேரோட கதை கேட்க இனி எனக்கு தேவையில்லை, எனக்கு இதே போதும் என்று இருக்கிற பிள்ளைகளும் இருக்கணும். அப்ப அப்படி பாக்கிட்ட அடுத்த வேறுதுகள் இல்லாம போகுதே என்ற ஒரு கவலையும் இருக்குதுதான். அது உண்மைதான், அது உண்மைதான். ஆனபடியா பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்க பெற்றோருமா ஓரளவு வயது வர பருவத்தை பயிர் செய்ய வேண்டிய தேவை பிள்ளைகளுக்கும் இருக்குதுதான். கரியர் ஒரு பக்கம் இருந்தாலும் கல்யாணமும் முக்கியம்தானே என்றதையும் பார்க்க வேணும். உண்மைதான், அதுதான் எனக்கு அறிவுறுத்தின நேற்றையான அந்த இது சொல்லணும் மாதிரி உங்களுக்கு இருந்தது வாணி. நினைக்கிறேன் அவர்களுக்கு அது ஒரு அம்மா அதையும் போஸ்ட் பண்றாவோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங். இருக்க அவங்களுக்கும் ஒரு காலம் வேணும், தாங்கள் அங்க போகணும் இங்க போகணும் அப்படி இருக்கணும் அந்த ஒரு ஆசைகளும் இருக்குந்தானே. நவடியா நீங்க சொன்ன சரி, ஒரு சரி 30 வயதுல தொடங்கினாலும் ஒரு 2-3 வருஷம் நீங்க சந்தோஷமா இருந்துட்டு பிறகு பிள்ளைய பிறங்கோன்னு சொல்லலாம். 35-36 பிளாஸ்ல இருக்கிற ஆகளுக்கு நாங்க இன்னும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. பிறகு நீ அங்கால பாருங்கோ, 40 இன்னைக்குல 50 வரைக்கும் பிள்ளைக்கு 10 வயசு ஆகுது. இன்னும் பிள்ளை பெறாம இருக்குது, கல்யாணம் முடிச்சு மாட்டா. ஏன்னா தான் இப்ப அந்த குழந்தையோட பேரப்பிள்ளையோட ஓடி திரிகிறேன். இப்ப எனக்கு கிராங்காயம் தனக்கு சுவாமி தாமையம் அப்ப இந்த வருத்தத்துல இருக்கிறேன். அப்ப நான் இப்ப ஓடி திரிகிறேன். அப்ப அந்த பிள்ளை யோசிக்குது இல்லையா என்று சொன்னார். அவருக்கு 55 ஆனா அங்க அவர் 40 ஒரு பிள்ளையெல்லாம் கல்யாணம் கட்டிட்டு 40 அவருக்கு 40 பிள்ளை கல்யாணம் கட்டி பிள்ளை பிறந்துட்டது. அப்போ சின்னத்திலே அவர் கல்யாணம் கட்டணும், அவர் பிள்ளையும் அதே மாதிரி கட்டி கொடுத்துட்டார். 3 பிள்ளைகள், 5 பேர குழந்தைகள் சூப்பராக தெரிகிறார். என்ன 55 அவருக்கு, ஆனால் சின்னத்தில் கட்டி கொடுத்தபடினால அவரும் சின்ன வயதுலாம் கல்யாணம் கட்ட 18 அப்போ என்ன பிள்ளைகளும் சின்ன வயதில் கட்டி கொடுத்தபடியா பேர பிள்ளைகளும் மூத்த பிள்ளையுமே ஒரே மாதிரி தெரியும். என்ன வயதுல செய்யறாக்கள் அப்போ அவரை சொல்லவே இல்லை. அது 3 பிள்ளைகளுக்கு அம்மான்னு சொல்லலை, அது பேர குழந்தைகளுக்கு பாட்டியான்னு சொல்லலை. அது அந்த மாதிரி பேர பிள்ளை அவரோ அவ்வளோ அவர்கிட்ட தான் சாப்பிட்றதோ வந்து நிற உள்றதோ இதன்றதோ எல்லாமே அப்போ பார்த்து ரசித்து கொண்டு இருந்தோம். ஏன்னா அவரால் ஓடியாடு முடிகிற அப்படினாலும் அவ்வளோ செய்யக்கூடிய இருக்கின்றது. எல்லாருக்கும் அமையாது தானே வாழ்ந்து, அதுவும் அமையாது தான். காலமும் வரணும், காத்திருக்கும் சில நேரம் காத்திருக்கவும் மாட்டுதான். அவை அவை என்ற வாழ்க்கைய முறைப்படி அமையும் என்ன அது நாங்கள் சொல்லலாம். உண்மைதான். நன்றி வாணி. நன்றி. வணக்கம் வாணி. நான் ஒரு நிமிஷம் பேசிக்கொள்ளலாம். இந்த இப்ப கல்யாணத்தை பத்தி கேட்டீங்க தானே, இப்ப அது உண்மையில ஒரு சந்தோஷம் இளமையில கல்யாணம் முடிச்சு இருக்கிறது. எங்கட அம்மாக்கும் அக்காக்கும் மிகவும் சிறந்த இந்த குறுகிய குஞ்ச காலம் தான். உண்மையில எங்கட அம்மா 9 கல்யாணம் முடிச்சுட்டு சொல்லுவா. 9 எங்கட அம்மா 7 அதை கேட்டீங்க. முதல் சங்க காலத்திலும் கல்யாணம் முடிச்சு அந்த பிள்ளைகள் பெரிய கல்யாணத்துக்கு பிறகுதான் அவங்களோட அந்த நேரத்துக்கு அப்படி வைப்பாங்க. இது வந்து வஜிதா 7 பிறகு உங்களுக்கு இவரைத்தான் நாங்க செய்து வைப்போம் என்று வைக்கிறது. ஆனால் பெயர்ந்து இவர் தான் என்று பழக விடுவினம். ஆனா 13 பிறகு சாமதியப்பட்ட பிறகு தான் இனிய விடுவினம் கல்யாணம் விடுவினம். அப்படி இவரத்திலேயும் வயது குறைஞ்சதுல அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதா
அப்புறம் அவர் திருமணம் செய்தாராம். திருமணம் செய்ததுக்கு பிறகு வந்து அந்த திருமண வீட்டில் எல்லாரும் வருவாங்கதான் வந்து தலைச்சு கொண்டு பார்த்தா இந்த மனுஷன் பிள்ளைங்களோட சிரட்டை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. விளையாடிக்கிட்டு எங்களோட அம்மாட அப்பாவுக்கு அவரு பிரின்சிபலா வந்திருக்கிறாரு. அவருக்கு 25 வயசு கேளுங்க, 20-22 வயசு அம்மா. அப்ப அவருக்கு எங்கட அம்மம்மா குளங்கரை விளையாடுவார். அவர் படுத்தா மாமியும் 12 வயசுலதான் முடிச்சு சொல்லுவாங்க. எங்கட இல்ல அப்ப சின்ன சின்ன வயசுலதான் அம்மாவும் பிரெக்னன்ட் ஆயிருப்பா, அவர் மகளும் பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. எங்கட பிள்ளைகள் என்னோட கூட பிறந்ததுக்கெல்லாம் 20 வயசுக்குள்ளேயே முடிச்சுட்டான் எல்லாரும். ஓ, அதுக்குள்ளேதான் எல்லாரும் அந்த அந்த இதுக்குள்ள ஆம்பளை பிள்ளைகள் 23, 24, 25 குறிப்பிட்ட மேல அவர்களையும் அங்க கல்யாணத்துக்கு தண்டையில. ஓ, அப்ப அது நல்லா என்னன்னு சொன்னா, இப்ப சொன்னத்துல இருந்து பாக்குறேன். எங்க அக்கா அக்காவுக்கு 52 வயசு, சரியா? 4 பிள்ளைகள் பேர பிள்ளைகளையும் பாத்துட்டாங்க. மூத்த புள்ள கல்யாணம் முடிக்கிற வயசு அடைஞ்சிருந்துச்சு. அப்போ இது பாருங்க, மூன்று தலைமுறைகள் அப்படியே பார்த்துருந்தாங்க. அப்படியே நல்லா இருந்துச்சு. எங்கட அம்மாட அம்மா 4 தலைமுறைகளை பார்த்துருந்தா. எங்கட அம்மா அம்மாட மகள் எங்கட ராத்தா, ராத்தாட பிள்ளை சீலா, சீலாட பிள்ளையும் பார்த்துருந்தா, பூட்டி பிள்ளை பூட்டி பிள்ளை, அப்படி அப்படி தலைமுறைகளை பார்த்துருந்தார்கள். அந்த இளமையில திருமணம் செய்த படியா அது ஒரு வகையில உண்மையில எங்கட மார்க்கத்துல இளமை திருமணத்தை வலியுறுத்துகிறது. இளமை திருமணத்தை அது அதால அவங்க உடனே இந்த ரெஜிஸ்டர் பண்ண இல்லைன்னு சொன்னா கூட இலங்கையில நிக்கா பண்ணிடுவாங்க பள்ளிவாசல்ல. நிக்கா பண்ணி அந்த அவங்கள செய்து முடிச்சிட்டு ரெண்டு பேரும் வாழறதுக்கு விடுவாங்க. அது ஒரு ஒரு நல்லாகவும் இருக்கு. அந்த அந்த பிள்ளைகள் தவறான பாதைகளில் போகிறதுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடுகளோடு இருக்கீங்கள் அப்படியும் இருக்கு. இப்போ எனக்கு இப்போ ஒரே ரெட்ட பிள்ளையர் பிறந்தபடியா, ஒரு பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பிறந்துட்டு அந்த பிள்ளை இருக்கிறபடியா, யாருக்கு ஊர்ல அந்த தெளிவம் வந்தாலும் என்ன அந்த பிள்ளை கொண்டு பார்த்தலையா என்ன, அது எனக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு நான் அவர்கிட்ட சொன்னா நல்ல பேச்சு கொடுப்பார். ஓ, அப்ப அவர்கிட்ட சொன்னா இலங்கையில இருக்கிறாங்க வேலை இல்லையா, அப்படிதான் அந்த பிள்ளைகள் கேக்குது. அதால நான் சொல்றேன்ல, அவ படிச்சுட்டு இருக்கிறாங்க முடியலன்ற அந்த அதைத்தான் அதைத்தான் ஊரே போடுறேன். ஒண்ணு பாருங்களேன், இல்ல நாங்க பாக்கட்டா அப்படியே, அதுதான் அந்த அந்த பதில் சொல்றதுல அழுத்து போயிடும். அப்படி அது இந்த சங்கடமான அந்த பெற்றோர்களுக்கு சங்கடம். அந்த வயசு இல்லையோட அந்த பிள்ளைகளை வச்சிருக்க போதும் அதை நாங்க கேட்க கூடாதுன்னு நினைக்கிறது. இவைய விட இளமையானவர்கள் 3 பேருக்கு திருமணம் நடந்து புரிஞ்சது. இப்ப நாம் போனதுக்கு அப்புறம் செப்பு கொண்டு வரதுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார்கள். இவதான் இப்ப பெரிய ஆளா இருக்கிற மாதிரி கேள்வி. ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரியதுதான். ஆனா இளமை திருமணம் சந்தோஷமானது, இஞ்சரிக்கிற பிள்ளைகளுக்கு அது சாத்தியப்படாது. அதுகள வாழ்க்கை துணை, அதுகள் தேடிக்கொள்றதுக்கு உரிமை இருக்கிறது. நன்றாக இருந்தது அந்த தலைப்பு. பேசக்கூடியதாக நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த குட் மார்னிங், வாங்க தவமலை தம்பிராஜ். நானும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்வதற்காகத்தான்.